நிற்குவது மூன்றத்தில் பேசு பேசும்பொழுதும் அவன் ஒரு பரிசையனாக இருந்தாலும் அவன் வேதத்தை கற்று அறிந்தவனாக இருந்தாலும் சமுதாயத்தில் பெயர் பெற்றவனாக இருந்தாலும் அவனை பார்த்தும் ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று கூறினார் கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோபு முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம் அந்த பாடத்திலே ஊட்ஸ் தேசத்தில் வாழ்ந்த யோபுவை சாத்தான் கர்த்தரின் அனுமதியோடு சோதித்ததை கற்றுக்கொண்டோம் மேலும் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் சாத்தான் அழித்து போட்டாலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னபோது சாத்தானால் அமைதியாக இருக்க முடியவில்லை மீண்டும் சாத்தான் கர்த்தரிடத்தில் போய் உம்முடைய கையை நீட்டி அவனுடைய எலும்பையும் மாம்சத்தையும் தொடுவீர் என்றால் உமது முகத்துக்கு முன்பாக உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று கர்த்தருக்கு முன்பாக சாத்தான் கூறினதை கற்றுக்கொண்டோம் இன்று நாம் யோபு இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த பாடத்திலே யோபுவின் மனைவியை ஏன் தேவன் அவனை விட்டு அப்புறம் படுத்தவில்லை யோபு எவ்வாறு காக்கப்பட்டார் யோபு எவ்வாறு தன்னை உத்தமத்திலே நிலை நிறுத்தினார் ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக கடந்த நிகழ்ச்சியிலே ஊத்ஸ் தேசத்தில் வாழ்ந்த யோபுவை சாத்தான் கர்த்தருடைய அனுமதியோடு சோதித்ததை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சாத்தான் அழித்து போட்டாலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்ன சாத்தானால் அமைதியாக இருக்க முடியவில்லை மீண்டும் கர்த்தரிடத்திலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் மனிதன் கொடுத்து விடுவான் ஆனால் அவனுடைய மாம்சத்தையும் எலும்பையும் தொடும்பொழுதுதான் அவனுடைய உண்மையான இருதையும் வெளிப்படும் எனவே உம்முடைய கையை நீட்டி அவனுடைய எலும்பையும் மாம்சத்தையும் என்றால் உமது முகத்துக்கு முன்பாக உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான் தொடர்ந்து யோபு இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் என்று சந்திப்போம் வாசிக்கிறேன் யோபு இரண்டாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்கள் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் யோபு தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் சோதிக்கப்பட்டார் சாத்தான் யோவை நொறுக்க முயற்சிக்கிறான் யோபு தன் செல்வத்தை இழந்தார் யோபு தனது பிள்ளைகளை இழந்தார் இப்பொழுது யோபுவின் சொந்த சரீரமே தாக்கப்படுகிறது யோபு கடந்து சென்ற வேதனைகளுக்கு எந்த மனிதனும் விளக்கம் கொடுக்க முடியாது அது யோபுவின் பாவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல சரியானபடி இந்த புத்தகத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இது வீணான ஒரு கதை போல தெரியலாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் யோவின் வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியம் ஒரு மகத்துவமான நோக்கத்தை உள்ளடக்கியதாய் இருக்கிறது தேவன் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு ஒரு நோக்கம் உண்டு தேவன் ஒழுக்கப்படுத்துகிறார் அது யோபுவிற்கு மிகவும் நல்லது ஒரு தகப்பனார் மகனை அடிக்கும் பொழுது மகனே உனக்கு வலிப்பதை விட எனக்கு அதிகமாக வலிக்கிறது என்று சொல்லுகிறார் அதற்கு மகன் எனக்கு வலிக்கும் இடத்தில் உங்களுக்கு வலிக்கவில்லையே என்கிறான் இந்த அனுபவம் இறுதியாக யோபுவின் நலனுக்காகவே நடைபெற்றது ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் சனத்திலே பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் கஷ்டப்படுவதை எல்லா இடங்களிலேயும் தடுக்க முற்படுகிறோம் வாழ்க்கை மிக இனிமையாக இருப்பதற்காக எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம் இவ்விதமாக நாம் அவர்களை விடுகிறோம் பாழாக்கப்பட்ட ஒரு சந்ததியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் யோகுவின் அனுபவத்திலையும் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபொழுது இந்த தனது அனுபவத்திலிருந்து நல்ல ஒரு காரியம் உண்டாகிறது என்பதை உணர்ந்து கொண்டார் ஆரம்ப காலங்களிலே அவர் அதை புரிந்து கொள்ளவில்லை அது யோபுவின் நலனுக்காக மட்டுமல்ல தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் நடைபெற்றது சாத்தான் தேவனுடைய குணநலனையே கெடுக்க முற்பட்டான் தேவனே நீர் நேசிக்கப்படத்தக்கவர் அல்ல யோபுவும் உமை நேசிப்பதற்கும் உமக்கு பணிவிடை செய்வதற்கும் நீரவனுக்கு பாதுகாவல் கொடுக்க வேண்டியது இருக்கிறது ஏதாவது கொடுத்தால்தான் உம்மை நேசிக்கிற மக்கள் உமக்கு இருக்கிறார்கள் என்று சாத்தான் தேவனை கிண்டல் செய்வது போல இருக்கிறது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே கடவுள் எனக்கு எதையாவது கொடுத்தால் நான் அவரை தேடுவேன் கடவுள் என்னுடைய தேவைகளை சந்தித்தால் நான் அவருடைய தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்வீர்களா தேவன் நமக்கு நல்லவராகவும் நமக்கு இரக்கம் செய்கிறவராயும் இருக்கிறார் அவருடைய தயவிலே நாம் மகிழ்ந்திருக்கிறோம் சோதனைகள் பரீட்சைகள் வரும் நம்முடைய உண்மையான குணநலனும் வெளிப்படும் பொதுவாக நெருப்பானது எல்லா அழுக்குகளையும் எரித்து போட்டுவிடுகிறது சோதனையானது உண்மையான காரியத்தை வெளிப்படுத்துகிறது இந்த உலகத்திற்கு நாம் ஒளியாக இருக்க வேண்டும் இருளாக இருக்கும் இடத்திலே தான் ஒளி தேவை எனவே நாம் பிரகாசிக்கும்படி நம்மை இருளான இடங்களிலே தேவன் வைக்கிறார் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எவருக்குமே எளிதான ஒரு வாழ்க்கையை வாக்கு பண்ணவில்லை அதற்கு மாறாக நம்முடைய பாதை கரடு முரடாக இருக்கும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் இஃப் தெர் இஸ் நோ பெயின் தெர் இஸ் நோ கெயின் தேனுடைய மகத்துவமான கரத்தின் கீழே நம்மை தாழ்த்துவது நமக்கு கடினமானதாக இருக்கலாம் எனவேதான் பவுல் இரண்டு குறைந்த ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே சொல்லும் பொழுது ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம் என்கிறார் இப்பொழுது யோபு கடந்து வரும் பாடுகள் என்ன உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்திருக்கிறார் சில வைத்தியர்கள் சொல்கிறார்கள் இது கவலையினாலே தோலில் வரும் ஒரு வியாதி என்கிறார்கள் இன்னும் சிலர் இது கொப்பளங்கள் என்கிறார்கள் சிலர் புற்றுநோய் என்று சொல்கிறார்கள் எந்த வியாதியாக இருந்தாலும் யோபு உண்மையாகவே மிக அதிகமாக வேதனையிலே இருந்தார் ஒரு நல்ல வாழ்க்கை என்று மனிதன் எதை எதை சார்ந்திருக்கிறானோ அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் சாத்தான் யோபுவிலிருந்து அகற்றுகிறான் இப்பொழுது அவன் வாழ்க்கையின் சூழ்நிலையை கவனியுங்கள் யோபு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் ஒரு மனைவி சொல்லும் வார்த்தைகளை கவனித்தீர்களா அவள் ஒரு விதவையாக விரும்புகிறாள் ஒருவேளை கரிசனையான ஒரு ஆலோசனையாக அது தெரியலாம் ஏனென்றால் அவன் படும் பாடுகளை இவளாலே பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை யோபுவிற்கிருந்த எல்லாவற்றையும் பிசாசானவன் அகற்றுகிறான் ஏன் யோகுவின் மனைவியை அவனை விட்டு அப்புறப்படுத்தவில்லை அவளும் அவனுக்கு எந்த உதவியும் செய்கிறவளாக இல்லை சொல்லப்போனால் பிசாசானவனுக்குத்தான் அவள் உதவி செய்கிறாள் யோபு இரண்டாம் அதிகாரம் பத்தாம் அதற்கு அதற்கவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை யோபு தனது உத்தமத்தை காத்துக் கொள்கிறார் இப்பொழுதுதான் யோபுவின் புத்தகம் ஆரம்பமாகிறது யோபு எவ்வாறு தாக்கப்பட்டார் எவ்வாறு தனது உத்தமத்திலே நிலைத்திருந்தார் என்று பார்க்கிறோம் இப்பொழுது யோபுவிற்கு ஆறுதல் கொடுக்க நண்பர்கள் வருகிறார்கள் யோபுவின் உத்தமம் தாக்கப்படுகிறது யோபு இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் யோபுடைய மூன்று சிநேகிதராகிய தேமானியனான எலிபாஸும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோபாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள் யோபுவின் இந்த நண்பர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எலிபாஸ் தேமானியன் ஆதியாமும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் பதினாறாம் அவசரங்களிலே நான் பார்க்கறது போல ஏசாவின் பேரன் பிரிதாது நாகமாத்தியன் அதாவது ஆதியாமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் அவசரத்தில் நான் பார்க்கறது போல சூவாகு கேத்தூரால் ஆபிராமுக்கு பெற்ற மகன் சோப்பார் நாகமாத்தியன் நாமா வடக்கு அரபு தேசத்தில் இருக்கிறது இந்த காரியங்கள் எல்லாமே யோவு வாழ்ந்த காலம் ஆதி முற்பிதாக்களின் காலம் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது யோபுவின் இந்த நண்பர்கள் யோபுவோடு துக்கம் கொண்டாடும்படியாக வந்திருக்கிறார்கள் இந்த நண்பர்களை குறித்த சில அருவறுப்பான காரியங்களை குறித்து நாம் பார்க்க போவதனாலே முதலாவது அவர்களை குறித்த நல்ல காரியங்களையும் சற்று பார்ப்போம் யோபுவிற்கு இந்த காயங்கள் எல்லாம் நடைபெறும் முன்னமே இவர்கள் உண்மையாகவே நல்ல நண்பர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ஆனால் யோபுவிற்கு வந்த இந்த அனுபவம் அவர்களை யோபுவை விட்டு பிரித்து விட்டது என்று சொல்லலாம் என்றால் அவர்கள் தேவனை அறியாதவர்கள் தேவன் ஏன் சில காரியங்களை செய்கிறார் என்பதை அறியாதவர்கள் இந்த காரணத்தினால்தான் சிலருடைய வாழ்க்கையிலே நடைபெறும் சம்பவங்களுக்கு நாம் விளக்கம் கொடுக்க முடியாது விளக்கம் கொடுப்பதை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட மனிதருக்கு இந்த காரணத்தினாலே தான் தேவன் இதை நடைபெறும்படியாக அனுமதித்து விட்டார் என்று நாம் சொல்லக்கூடாது அது ஒரு நல்ல காரியத்திற்காக என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் எந்த நல்ல காரியத்திற்காக என்பது நமக்கு தெரியாது யோபுவின் நண்பர்களும் யோபுவிற்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் என்பது போல எண்ணினார்கள் ஆனால் முழுவதும் தவறாய் பேசினார்கள் என்றாலும் யோபுவிற்கு இந்த சம்பவம் நடைபெறும் வரை அவர்கள் நல்ல நண்பர்களாகத்தான் இருந்தார்கள் யோபு இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாம் அவசரங்களை வாசிக்கிறேன் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெறியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் பொழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது இத்தனை ஒரு கொடிய நிலையிலே யோபு இருப்பார் என்று எண்ணவில்லை கடந்த முறை யோவை சந்தித்த பொழுது மிக அழகான ஒரு வீட்டிலே அருமையான குமாரரோடும் குமாரத்தையளோடும் பார்த்தார்கள் யோவின் செல்வ செழிப்பு அவர்களுக்கு தெரியும் இப்பொழுது மிக பரிதாபமாக உடலெல்லாம் வியாதி சாம்பலில் உட்கார்ந்து ஓட்டை கொண்டு சரீரத்தை சுரண்டி கொண்டு இருக்கும் ஒரு யோவை பார்க்கிறார்கள் யோபுவிற்கு இருந்த எல்லாம் போய்விட்டது பரம ஏழையாய் உட்கார்ந்திருக்கிறார் ஏழு நாட்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள் யோபுவோடு உட்கார்ந்து துக்கம் கொண்டாடி கொண்டு இருந்தாலும் மூன்று காரணங்களினாலே அவர்களால் யோபுவிற்கு ஆறுதல் கொடுக்க முடியவில்லை மூலாவாக அவர்கள் தேவனை புரிந்து கொள்ளவில்லை இரண்டாவதாக யோபுவை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மூன்றாவதாக தங்களை தாங்களே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இந்த ஏழு நாட்கள் அவர்கள் யோபுவோடு அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வை யோபுவை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தது ஏதோ அவர்களுக்கு புரிந்தது போல தலையை அசைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் நல்ல அறிவுள்ளவர்கள் தத்துவ ஞானிகள் மிக அதிகமாக சிந்தனை செய்கிறவர்கள் அந்த ஏழு நாட்களும் மிக அதிகமாக அவர்கள் சிந்தனை செய்தார்கள் இப்பொழுது ஒரு முடிவிற்கு வருகிறார்கள் வெவ்வேறு கோணங்களிலிருந்து அந்த முடிவிற்கு வருகிறார்கள் ஆனால் முடிவானது ஒன்றுதான் யோபுவிற்கு இந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததற்கு காரணம் யோபு ஒரு பெரிய பாவி தேவன் யோபுவை தண்டித்து கொண்டிருக்கிறார் எனவே யோபு தனது வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் இதுதான் அவருடைய முடிவுரை அவர்களுடைய தலை அசைவுகளையும் முகத்தின் கோணலையும் கண்ட யோபுவால் அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை அவருடைய பார்வை சொன்னது என்ன பார்ப்பதற்கு நல்லவன் போல இருந்தாய் ஆனால் நீ பாவத்திலே இருந்திருக்கிறாய் கவனித்தாயா இறுதியாக இப்பொழுது எல்லாம் வெளியே வந்துவிட்டது இப்பொழுது கடவுள் உன்னை தண்டிக்கிறார் என்பதுதான் அவர்கள் முடிவுரை யோபுவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை யோபுவால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடிந்தது ஆனால் பொய்யான குற்றச்சாட்டை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவே உரையாடல் ஆரம்பமாகிறது யோபுதான் முதலாவது பேசுகிறார் மூன்றாவது அதிகாரத்திலே உள்ளம் உடைந்து போன யோபுவின் வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் யோபு சோதனை சாலையிலே பயன்படுத்தப்படும் ஒரு ஜீவனாயிருக்கிறார் சாத்தான் தேவனுக்கு சவால் விட்டான் யோபுவை சுற்றி நீர் வேலி அடைத்திருப்பதனாலே தான் அவன் அமைதியாக இருக்கிறான் வேலியை எடுத்தால் உமை தூஷிப்பான் என்றான் எனவே தேவன் யோபுவை சோதிக்க சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார் ஒன்றன் பின் ஒன்றாக அவனுக்குரிய எல்லாவற்றையும் எடுத்து யோபுவை நொறுங்கி போக செய்துவிட்டான் இந்த உரையாடல்களை நாம் கவனிக்க முன்னதாக பின்னணியமான இன்னும் சில காரியங்களையும் முதலாவது கவனிப்போம் தேவனை விட்டு மிக அதிகமான தூரம் போன ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம் ஒரு சந்ததியிலே நாம் வாழ்கிறோம் பொய் சொல்லுகிறவர்கள் மத்தியிலேயும் திருடர்கள் மத்தியிலேயும் கொலைகாரர்கள் மத்தியிலையும் பாவங்களின் மத்தியிலையும் நாம் வாழ்கிறோம் இதை நினைத்து பார்க்க கடினமாயிருக்கிறது நான் எல்லாம் அப்படி இல்லை ஒருவேளை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியிலே நாம் இருக்கிறோம் எனவேதான் நாம் எல்லாரும் இருக்கும் வண்ணமாகவே தேவன் எல்லாரையும் பரலோகத்துக்கு எடுத்துச் செல்வார் என்றால் பரலோகமும் இந்த பூமியை போலாகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய தேவன் விரும்பவில்லை எனவே நாம் இருக்கும் வண்ணமாக நம்மை அவர் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லவில்லை எனவேதான் நிக்கோதை இயேசு பேசும் பொழுது அவன் ஒரு பரிசையனாக இருந்தாலும் வேதத்தை கற்றறிந்த ஒருவனாக இருந்தாலும் சமுதாயத்திலே பெயர் பெற்றவனாக இருந்தாலும் அவனை பார்த்து ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று தெளிவாக கூறினார் இது இயற்கையானதுதான் என்று எதை சொல்கிறார்கள் அநேகர் செய்கிற காரியங்களை இயற்கையானது என்று சொல்கிறார்கள் ஆனால் தேவன் மிக தெளிவாகச் சொல்கிறார் நாம் எல்லாரும் பாவிகள் பிரசிங்கியின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் என்ன சொல்கிறது இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை கொண்டார்கள் தேவன் மனிதனை நேர்மையானவனாக உள்ளவர்களாக நிமிர்ந்து நிற்கிறவனாகத்தான் படைத்தார் எல்லாருக்கும் பொதுவாகவே பல காரியங்களை கொடுத்தார் நீதி உள்ளவர்கள் மேலும் உள்ளவர்கள் மேலும் மழை பெய்யத்தான் செய்கிறது தீமை செய்கிறவர்களுக்கும் தேவையான சூரிய வெளிச்சத்தையும் காற்றையும் தேவன் கொடுக்கத்தான் செய்கிறார் சாத்தான் என்ன நினைத்தான் மனிதனுக்கு தேவன் கொடுத்த பாதுகாவல்களை அகற்றினால் மனிதனுடைய எண்ணங்கள் மாறி அவனை தலையீழாக்கி ஒழுக்கத்தை சீரழித்து அவனுடைய சிந்தனை மாற்றி அமைத்து மனதை குழப்பி விடலாம் என்று எண்ணினான் எனவேதான் தேவன் மனிதனை சுற்றி சாத்தானவனை தொடாதபடி ஒரு வேலியை அடைத்து வைத்திருக்கிறார் சில வேளைகளிலே அந்த வேலியை உடைக்க அனுமதி கொடுக்கிறார் அவ்வாறுதான் யோபுயின் யோபுவின் வாழ்க்கையிலையும் கொடுத்தார் மனிதனுடைய ஆத்துமாவை விட்டு எல்லா காரியங்களையும் எடுக்கும் பொழுது அந்த ஆத்துமா எப்படி இருக்கிறது என்பதை யோபுவின் புத்தகம் நமக்கு காட்டுகிறது பல விடைகள் கொடுக்கப்பட்டாலும் அங்கே ஒரு முடிவுரை கொடுக்கப்படவில்லை உண்மையான விடை கிடைக்க வேண்டுமென்றால் புதிய ஏற்பாட்டிற்கு வர வேண்டும் ஒரு கணக்கு புத்தகத்தைப் போல பல பக்கங்களிலே கணக்குகள் இருக்கும் அதற்கான விடை பின்னாலே கடைசியாக இருக்கும் யோபுவின் புத்தகத்திலே பிரச்சனையை பார்க்கிறோம் இதற்கான விடை புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது யோபு முதலாம் அதிகாரத்திலேயும் இரண்டாம் அதிகாரத்திலேயும் பிசாசானவன் யோபுவின் மனதை குழப்புகிறான் பாதுகாவல் என்று யோபு எண்ணின அத்தனை காரியங்களையும் அவனை விட்டு எடுத்து விட்டான் இந்த காரியங்களை சற்று விபரமாக சிந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் யோபுவின் நண்பர்களுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலாவதாக உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கைக்குத் தேவையான அடிப்படையான பொருளாதாரத்தை அகற்றிவிடுகிறான் மிருகங்கள் உலகத்திலே பிறக்கும் பொழுதே தேவையான உடையாகிய தோலோடு வருகிறது ஆனால் மனிதன் தனக்கு உடையை வாங்குகிறான் மனிதனுக்கு உணவு உறைவிடம் எல்லாம் தேவையாயிருக்கிறது நாம் அனுபவிக்கும்படியாகத்தான் இந்த உலகத்திலே தேவன் செல்வத்தை வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே தேவன் வைத்திருக்கும் காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாவத்தின் விளைவான சாபம் இந்த உலகத்திலே இருந்தாலும் மிக அற்புதமாக தேவன் மனிதனுடைய தேவைகளை சந்திக்கிறார் பொருளாதார செழிப்பு என்பது தேவன் கொடுக்கும் வரம்தான் அதில் இல்லை ஆனால் அதை ஒரு மனிதன் சார்ந்து கொள்ளும் பொழுது ஆபத்திருக்கிறதே அதையே தன்னுடைய வாழ்க்கை என்று அவன் கருதுவது தவறு இன்றைக்கு பலருடைய வீடுகளிலே அவருடைய வாழ்க்கை சொகுசாக இருக்கும்படியாக பலவிதமான இயந்திரங்களையும் பொருட்களையும் வைத்திருக்கிறார்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் அடிக்கடி எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னை சுற்றி இருக்கிற பொருட்கள் மேலே என்னுடைய நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேனா அதையே நான் சார்ந்திருக்கிறேனா அல்லது கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்கிறேனா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இரண்டாவதாக யோபு நேசித்த குடும்பத்தின் அங்கத்தினர்களை எடுத்துக்கொள்ளும்படியாக சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார் சிறு குழந்தை அழகாக இருக்கிறது என்று எண்ணி அதை நாம் அரவணைக்கிறோம் அதை கொஞ்சுகிறோம் அது குழந்தைகளுக்கு தேவை குழந்தைகள் வளரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் பெற்றோரையே தேடுகின்றனர் சிறு காயம்பட்டாலும் அன்பான வார்த்தைக்காகவும் தொடுதலுக்காகவும் பெற்றோருடமே ஓடி வருகிறது மேலும் சற்று வயதாகும் பொழுது பெற்றோரை சார்ந்திருப்பது சற்று குறைந்து விடுகிறது பின்னர் அன்பு வேறொரு திசையிலே கடந்து செல்கிறது இறுதியாக தங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் மேலே அவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள் ஆனால் எல்லா வயதிலேயும் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாயும் அன்பை பெற்றுக்கொள்ள உள்ளவர்களாயும் இருக்கிறோம் எனவே சாத்தான் யோபுவின் உலக பிரகாரமான செல்வத்தை எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல யோபுவிற்கு அன்பானவர்களையும் எடுத்துக்கொண்டான் மேலும் யோபு இழந்த மற்ற காரியங்களை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே இன்று நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் என்ன முதலாவதாக தேவன் நம் ஒவ்வொருவரை சுற்றியும் ஒரு வேலை வைத்திருக்கிறார் தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசானவன் அந்த வேலையை தாண்டி வர முடியாது இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் பாடுகள் துன்பங்களை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அதிலே உயர்வான ஒரு நோக்கமும் ஒரு சிறந்த திட்டமும் தேவன் வைத்திருக்கிறார் எனவே நீங்கள் கடந்து வரும் கடினமான பாதைகளை குறித்து முறுமுறுக்காமல் ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று கேட்காமல் அன்றுவரே எந்த உயர்வான காரியத்திற்காக எந்த உயர்ந்த நோக்கத்திற்காக என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாடுகளை நீர் அனுமதித்தீரோ அதை பூரணமாக நிறைவேற்ற நான் என்னை ஒப்புக் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வோமா மூன்றாவதாக நமக்கு அறிமுகமான ஒருவரோ அறிமுகமாகாத ஒருவரோ பாடுகளின் வழியாக துன்பங்களின் வழியாக கடந்து செல்லும் பொழுது அதற்கான காரணத்தை நாம் பூரணமாக அறிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தபடியினாலே தான் இந்த துன்பம் என்றோ ஏதோ மறைவான பாவம் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதென்றோ நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது ஜெபிப்போமா நைசிக்கிற அன்பு நான் ஆண்டவரே இந்த நல்ல நாளிலேயும் நாங்கள் வாசித்த உடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் யோகுவின் வாழ்க்கையிலே பாடுகளையும் துன்பங்களையும் கடந்து வந்தது போல இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கிறேன் யார் யாருடைய வாழ்க்கையிலே அவர்கள் காரணம் தெரியாத பாடுகளின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உம்முடைய கருத்தினாலே அரவணைத்து ஆறுதல் படுத்தி எந்த நோக்கத்தோடு இந்த பாடுகளையும் துயரங்களையும் நீர் அனுமதித்தீரோ அந்த நோக்கத்தை பூரணமாக அவருடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கஞ்சுகிறோம் அவர்கள் பாடுபடும் இந்த காலங்களிலே அவர்கள் எதை எதை சிந்திக்க வேண்டுமோ எதை எதை பேச வேண்டுமோ எப்படி உமக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமோ அப்படி செயல்பட நீரை அவர்களுக்கு உதவி செய்யும் எப்படி இந்த சூழ்நிலைகளை கையாள வேண்டும் இந்த ஞானத்தையும் விவேகத்தையும் தெளிந்த புத்தியையும் புரிந்து கொழுதலையும் ஆவியானவரே அவர்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் அன்பர்களே இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டதை சற்று திரும்பி பார்ப்போமா யோபு தன் செல்வத்தை இழந்தார் யோபு தனது பிள்ளைகளை இழந்தார் அடுத்ததாக யோபுவின் சொந்த சரீரமே தாக்கப்படுகிறது அது யோபுவின் பாவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல இருளாக இருக்கும் இடத்திலேதான் ஒளி தேவை நாம் பிரகாசிக்கும்படி நம்ம இருளான இடங்களிலே தேவன் வைக்கிறார் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே எளிதான ஒரு வாழ்க்கையை வாக்கு பண்ணவில்லை நம்முடைய பாதை கரடு முரடாகத்தான் இருக்கும் நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் மனிதனை சாத்தான் தொடாதபடி தேவன் ஒரு வேலியை அமைத்திருக்கிறார் சில வேளைகளிலே அந்த வேலியை உடைக்க சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார் அவ்வாறு தான் யோபுவின் வாழ்க்கையிலே சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் யாத்திராகமும் பதினான்கு பதிமூன்று